ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.10 பார்க்கலாம். ப்ரூவ் தட் சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கொசெக்கன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து கொசெக்கன் ஏ கண்டுபிடிக்கணும், எல்ஹெச்எஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷனில் சைன் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸே எழுதிக்கலாம். அடுத்தது எல்சிஎம் எடுக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். சைன் ஏ இன்டூ இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் காஸே, டைரெக்டாக க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் சைன் ஏ இன்டூ இங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் காஸே டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்மும் மல்டிபிள் பண்ணும், 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ. அடுத்த லைன் என்ன பண்ண போகிறோம், இன்சைட் மல்டிப்பிள் சைன் ஏ இன்ட்டு 1 சைன் ஏ, நடுவில் மைனஸ் இருக்குது, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ அப்படியே எழுதலாம் இல்லையா, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ, நடுவில் ப்ளஸ் இருக்குது, சைன் ஏ இன்ட்டு 1 சைன் ஏ, அகேன் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏவா எழுதிக்கலாமா, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ, புரியுதா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ. அண்ட் இந்த லைனில் பாருங்கள், மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்குது, ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாமா, பேலன்ஸ் ரெண்டு சைன் ஏ இருக்குது, அப்போது 2 சைன் ஏன்னு எழுதும், ரெண்டு வாட்டி வருதா, டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அப்போது 1 ஸ்கொயர்னா 1 தான், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா, அப்போ மேலே ஒரு சைன் கீழே ஒரு சைன் கேன்சல், பேலன்ஸ் நமக்கு 2 இன்ட்டு 1 பை ஒரே ஒரு சைன் ஏ தான் இருக்கும். 1 பை சைன் ஏவை நம்ம எப்படி எழுதலான்னா, கொசெக்கன் ஏன்னு எழுதலாமா, 1 பை சைன்னா கொசெக்கன் ஏ. அண்ட் இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ்ஸும் கூட இல்லையா, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்சைட் மல்டிப்ளிகேஷன் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.